பார்க்க போகிறோம்னா ஃபைவரில் எப்படி வந்து நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி கிக் க்ரியேட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணுறது, அப்புறம் ஃபைவர் பற்றி டீட்டெயிலாக நிறைய பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபைவர் வந்து முழுசாக ஆன்லைன் ஃப்ரீலான்சிங் மாதிரி தான். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களோட கூகுள் க்ரோம் இல்லைனா ஏதாச்சும் ப்ரௌசருக்கு போங்க. ப்ரௌசருக்கு போய் நீங்கள் அதில் ஃபைவர்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் லிங்க் பாருங்கள், www.fiverr.com ஒன்று இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் நீங்கள் கீழே போய் பாருங்கள், நிறையா இருக்கும். இப்போ பாருங்கள் இதில் வந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் எங்கள் மேலே கேட்டகரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே கன்ஸ் இன்ட்ரோன்ட்டு ஒன்று போடுறேன். ஸோ பாருங்கள் கன்ஸ் இன்ட்ரோவில் இருக்கிற எல்லாமே வருது. பாருங்கள் இது வந்து நான் இன்னும் சைன்இன் பண்ணலை, ஆனாலும் நான் வந்து ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் வச்சு நிறையா கிக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் பாருங்கள் என்னோடய ப்ரொஃபைல் போட்டு என்னோடய பேரில் வந்து ஸ்டார்டிங்கே வருது. இதில் நீங்கள் எல்லாமே வந்து ருபீஸில் வரும், ஏன்னா இங்கே மேலே வந்து ருபீஸ் செலக்டடாக இருக்குது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன வேணுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் யூஎஸ்டி தந்திருக்கேன். இங்கே பாருங்கள் இது வந்து $15 அந்த மாதிரி வந்திருக்குது. இதில் இது மட்டும் இல்லாமல் இன்னும் 70 கிக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ கிக்னா இந்த பேர் தான் கிக். இப்போ பாருங்கள் இந்த ஒரு கிக். ஸோ இப்போ இந்த கிக்குள்ளே நான் போகிறேன். போனதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து ஒரு கிக் இருக்கும். ஸோ பேசிக் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம்ன்ட்டு மூணு இருக்கும். இந்த கிக்கை தான் எப்படி பண்ணுறதுன்ட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லாகின் பண்ணணும். ஸோ நீங்கள் இங்கே பாருங்கள் ஜாயின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி கூட தந்துக்கலாம், இல்லைனா கூகுள் மூலமாகவும் சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதனால நான் வந்து சைன்இன்னு தரேன். ஸோ பாருங்கள் இப்போ நான் என்னோடய அக்கௌண்ட்டுக்குள்ளார லாகின் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை கிளிக் பண்ணி இங்கே ப்ரொஃபைல்குள்ளார போங்க. ஸோ ப்ரொஃபைலில் நீங்கள் பாருங்கள் இங்கே வந்து ஆக்டிவ் கிக்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது ரெண்டு தான் இப்போதைக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கிற கிக்ஸ். ஸோ இங்கே உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று தரலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்ஸ் கூட இங்கே லிங்க் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களோட ஸ்கில்ஸ் இங்கே வந்து நீங்கள் போடலாம். ஸோ இப்போது இதில் நீங்கள் பாருங்கள் இங்கே க்ரியேட் அ நியூ கிக்ன்ட்டு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஐ வில்லன்ங்கிறது ஃபஸ்ட்டு இருக்கும், இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ஸோ நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஸோ இப்போ நான் வந்து கேஜிஎஃப் மாதிரி வந்து அந்த இன்ட்ரோ வந்து பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் கேட்டகரி கூட நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஏற்கனவே இவங்க நம்மளுக்கு கேட்டகரி வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் நான் வந்து வீடியோ அண்ட் அனிமேஷன்லாம் இன்ட்ரோஸ் அண்ட் அவுட்ரோஸுங்கிற கேட்டகரி வந்து செலக்ட் ஆகிருக்குது. அப்புறம் இதில் நீங்கள் வந்து எதுக்காக இந்த இன்ட்ரோன்னு கேட்கலாம். ஸோ இதில் நான் ஜஸ்ட் யூடியூப் சேனல் இன்ட்ரோ ஒன்று கூட சொல்கிறேன். அப்புறம் சில டேக்ஸ், அதாவது என்ன மாதிரி சர்ச் பண்ணால் உங்களுக்கு இந்த கிக் தெரியும்ன்ட்டு போட போகிறோம். ஸோ நான் ஜஸ்ட் கேஜிஎஃப்னு தரேன். அப்புறம் என்டர். அதுக்கப்புறம் ஃபயர் இன்ட்ரோன்ட்டு டைப் பண்ணுறேன். அப்புறம் பர்னிங் டெக்ஸ்ட். இந்த மாதிரி நீங்கள் 5 டேக்ஸ் தர முடியும். ஃபயர் டெக்ஸ்ட்ன்னு தரேன். இந்த மாதிரி நீங்கள் 5 தரலாம். அதுக்கப்புறம் நான் வந்து சேவ் அண்ட் கண்டினியூன்னு தரேன். ஸோ சேஞ்சஸ் சேவ் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து செகண்ட் ஆப்ஷனுக்கு போவோம், ப்ரைசிங். ஸோ இதில் நீங்கள் வந்து ப்ரைசிங் வந்து பேசிக் மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் காமிச்ச மாதிரி பேசிக் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் மூணுமே வேணும்னா நீங்கள் மேலே பாருங்கள் உங்களுக்கு 3 பேக்கேஜஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், இதை எனேபிள் பண்ணுங்கள். அப்புறம் இந்த காட் இட் இதை தாங்க. ஸோ பாருங்கள் உங்களுக்கு பேசிக் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம்ன்ட்டு மூணு வந்துருக்குது. அப்புறம் இதில் நீங்கள் பாருங்கள் பேசிக்கோட டைட்டில் வந்து நான் வந்து சும்மா ஹெச்டின்ட்டு வைக்கிறேன். ஸ்டாண்டர்டுக்கு வந்து UHD வைக்கிறேன். ப்ரீமியமுக்கு வந்து 4K. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து இந்த ஃபைல் வந்து என்னென்ன கண்டெயின் பண்ணுதுன்னு போடலாம். ஸோ இதுக்கு நான் வந்து ஸோ MP4 ஃபார்மேட்டுன்னு போட்டிருக்கேன். அப்புறம் வீடியோ ரெசல்யூஷன் வந்து ஸோ வீடியோ ரெசல்யூஷன் வந்து நான் வந்து 1920x1080 போடுறேன். ஸோ இது வந்து HDயோட ரெசல்யூஷன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டில் வந்து அதே தான் போடுறேன். ஸோ அதுக்கு பதிலாக நான் இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். எங்கே நான் வந்து இந்த யூஹெச்டியோட ரெசல்யூஷன் மட்டும் மாற்ற போகிறேன். ஸோ யூஹெச்டியோட ரெசல்யூஷன் வந்து 2560x1440. ஸோ அதுக்கப்புறம் 4K. ஸோ அதுவே தான் நான் பேஸ்ட் பண்ணுறேன்.
இங்க 4K ரெசல்யூஷன் தரேன். ஸோ 4K ரெசல்யூஷன் வந்து 4096 × 2160. ஸோ இப்போது இது வந்து எத்தனை நாளில் டெலிவரி பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து இதுக்கு வந்து ஒரு 3 days டைம் எடுக்கிறேன், இதுக்கும் 3 days. இதை வந்து நான் வந்து 2 days தரேன். அப்புறம் ஓவர்லே டெக்ஸ்ட் இல்லை, டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் வந்து நான் தரல, அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாத்துக்கும் தரேன், அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கும் எல்லாருக்கும் தரேன், ரிவிஷன்ஸ். அப்புறம் இந்த ரிவிஷன்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லைனா எத்தனை தாட்டி அவங்க வந்து மாடிஃபை பண்ணலான்னு கேட்குறாங்க. ஸோ பேசிக்கலி நான் வந்து 1 time மட்டும் மாடிஃபை பண்ணுற மாதிரி தரேன், ஸ்டாண்டர்டில் 2 times, இதில் வந்து 4 times தரேன். அப்புறம் ப்ரைஸ் வந்து நீங்கள் டாலர்ஸில் தான் வந்து தர முடியும், ஆனால் அவங்க வந்து வாங்குறவங்க வந்து என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கரன்சி வரும். ஸோ இதுக்கு நான் வந்து ஜஸ்ட் ஒரு $15 தரேன். அப்புறம் இதுக்கு வந்து நான் ஒரு $25 தரேன், இதுக்கு நான் வந்து ஒரு $30 தரேன். ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா சர்வீசஸ், ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் டெலிவரி தரேன். எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் டெலிவரினால் நான் வந்து எங்கள் டெலிவரி வந்து 3 days, 3 days, 2 days தந்திருக்கோம், இன்னும் எக்ஸ்ட்ராவாக பண்ணலான்ட்டு இங்கே இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் டெலிவரிக்கு நான் வந்து 1 day இருக்கிறேன் எல்லாத்துக்கும், 1 day டெலிவரி பண்ணுறேன். அப்புறம் பேசிக்கில் வந்து 1 day டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து, ஸோ எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் டெலிவரி பண்ணுறதுக்கு இங்கே நான் $5 கேட்குறேன், இங்கே $10 கேட்குறேன், அப்புறம் இங்கே வந்து $15 கேட்குறேன். அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே வந்து அப்படியே இருக்கட்டும். அடிஷ்னல் ரிவிஷன் மட்டும் ஒரு ரிவிஷனுக்கு நான் வந்து $10 தரேன், அதுக்கு எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 days மட்டும் வேணும். ஒருவேளை இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் இந்த ஆட் கிக் எக்ஸ்ட்ரான்னு தந்துட்டு தந்துக்கலாம். ஸோ இப்போ நான் இது ரெண்டுத்தையும் அன்செக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ தந்ததுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் தரணும். ஸோ இப்போ நான் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இப்போ ஜஸ்ட் பேஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து அதுக்கப்புறம் இந்த ஃபைல் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கண்டெயின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த KGF2 இன்ட்ரோக்காக நான் வந்து இத்தனை சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் தரணுன்னா நீங்கள் தந்துக்கலாம். ஸோ நான் இப்போ தான் 7 continue தரேன். அதுக்கப்புறம் ரெக்குயர்மெண்ட்ஸ், இந்த இன்ட்ரோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வந்து அந்த கஸ்டமர்கிட்டேருந்து தேவைன்னு கேட்டிருக்கு. ஸோ இங்கே நான் வந்து எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து டெக்ஸ்ட் தரேன், இன் 4 languages தரேன். ஸோ இப்போ டெக்ஸ்ட் இன் 4 languages நான் வந்து ஃப்ரீ டெக்ஸ்டாகவே தரேன். ஸோ ஒருவேளை நீங்கள் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் இன்ட்ரோ பண்ணுறீங்க, அதுக்கு ஃபோட்டோஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து இங்கே ஃபோட்டோஸுன்னு டைப் பண்ணி இந்த அட்டாச்மெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அவங்க வந்து அட்டாச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் இதிலேருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தேன், ஸோ நான் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கே போட்டுக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் டைப் பண்ணி இதை வந்து நான் அட்டாச்சு ஃபைலாக தரேன், அப்புறம் ஆட் தரேன், அப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட இன்ட்ரோ எந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு வந்து ஒரு வீடியோ வந்து இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 3 images, அப்புறம் 2 PDF வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் இதில் வந்து நீங்கள் ஒரு வீடியோ வச்சு அப்லோட் பண்ணி ஆகணும், அப்புறம் ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சு அப்லோட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த கேஸில் நான் வந்து ஒரு வீடியோ வந்து பண்ணி வச்சுருக்கேன் இதுக்காக. ஸோ அந்த வீடியோவை நான் வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து சில இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து 75 seconds மேலே இருக்கக்கூடாது, அப்புறம் 50 MB மேலே இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி 50 MB மேலே இருந்தால் நீங்கள் அந்த வீடியோ ஷார்ட் பண்ணிக்கோங்க 1 minute வர மாதிரி. அப்படி 1 minute கன்வெர்ட் பண்ணியும் வந்து உங்களுக்கு 50 MB வரலனா நீங்கள் வந்து நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது இந்த மாதிரி வீடியோவோட ஃபைல் சைஸை வந்து குறைக்கிறதுக்கு, நீங்கள் அதெல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஸில் நான் வந்து எந்த சாஃப்ட்வேர்ஸுமே யூஸ் பண்ணல, இது வந்து 1 minute லெஸ்ஸாக இருக்குது, அப்புறம் 50 MB கீழே இருக்குது. இந்த வீடியோவுக்கு வந்து நீங்களே வந்து தான் இந்த இன்ட்ரோ க்ரியேட் பண்ணியிருக்கணும், எந்த டெம்ப்ளேட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, அப்போ தான் இந்த வீடியோ வந்து அவங்க ஏற்றுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 3 images வந்து ப்ரௌஸ் பண்ணுறேன். அப்புறம் PDFs இருந்தாலும் நீங்கள் PDFs யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த கேஸில் நான் வந்து PDF யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த செக் மார்க் நீங்கள் வந்து டிக் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ ஒருவேளை நீங்கள் தப்பான இமேஜ் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த இமேஜை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் இந்த டெலிட் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும். ஸோ அப்புறம் PDFs வேணும்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ 7 continue. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பப்ளிஷ் கிக்னு தந்துக்கோங்க. ஸோ பப்ளிஷ் தந்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து இந்த கிக்கை வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் இதை யார்கிட்டயா ஷேர் பண்ணணும்னா நீங்கள் இந்த URL வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எதில் வேணும்னாலும் நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ப்ரொஃபைலுக்கு போய் பாருங்கள், இப்போ ஆக்டிவ் கிக்ஸில் வந்து இங்கே ஒரு ஆட் ஆயிடுச்சு,
இப்போ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் இங்கே பேசிக் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம்னு வந்துருச்சு. ஸோ இங்கே கீழே பாருங்கள் கம்பேர் பேக்கேஜஸ்ன்ட்டு இருக்கும். ஸோ இங்கே மூணுமே வந்து கம்பேர் பண்ணி வந்து இருக்கும். ஸோ இதுலேயே அவங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் என்ன வேணும்ன்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா இங்கே எடிட் கிக்குக்கு போய் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இங்கே மேலே பாருங்கள் ப்ரைசிங் கேலரி எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் சேவ் அண்ட் ப்ரிவியூ தந்தாலும் அது வந்துடும். ஸோ இப்போ இந்த கேஸில் பாருங்கள் வீடியோவும் அப்லோட் ஆகிடுச்சு, இந்த மூணு இமேஜஸும் அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கே சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் என்னோடது தான் வருது. ஸோ இதில் வந்து மூணு பேர் மட்டும்தான் வந்து கேஜிஎஃப்க்கு வந்து போட்டிருக்காங்க, அதனால மூணு தான் வரும். ஸோ இப்போ பாருங்கள் இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரிவ்யூ பப்ளிக் மோட் வேணும்னு தரலாம். ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் பாருங்கள் வீடியோ வருது. ஸோ இப்போ இதில் வந்து நான் போய் எடிட் கிக்கில் போகிறேன். எடிட் கிக்கில் போய் இங்கே நான் வந்து இந்த கேலரிக்கு போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் ஆகிருக்குது. இன்னும் அந்த இதில் வந்து வீடியோ வந்து அண்டர் ரிவ்யூவில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்துருப்பீங்க, இது வந்து சேம் அதுதான். என்னன்னா நம்ம வந்து பர்த்டே பார்ட்டியில் லாஸ்ட்டாக தோ எண்டு நான் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன், அதில் தான் நான் வந்து லைட்டாக டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து டெம்ப்ளேட்டாக இருக்கக்கூடாது, நீங்களே ஓனாக தான் கிரியேட் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் இவங்க வந்து ஓகே தருவாங்க, இல்லைனா இந்த அண்டர் ரிவ்யூ வந்து டிக்ளைன் ஆகிடும், இந்த வீடியோ வந்து எடுத்துருவாங்க அவங்களே. ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ரொஃபைலுக்கு போயிடுங்க. ப்ரொஃபைலில் நீங்கள் ப்ரிவ்யூ பப்ளிக் மோட் போடுங்க. நீங்கள் பப்ளிக்லேருந்து பார்த்தா எந்த மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ இப்படி தான் இருக்கும், நீங்கள் வேறு யாராச்சும் வந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ மூணு கிக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து லாக் அவுட் பண்ணுறேன். ஸோ லாக் அவுட் தந்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஒரு நியூ டேப் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஃபைவரில் போய் இங்கே நான் வந்து கேஜிஎஃப்னு சர்ச் பண்ணுறேன். இப்போ நம்ம செஞ்சது ஸோ இங்கே பாருங்கள் இப்போ இதில் என்னோடது வந்து இங்கே வருது. ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம், அது என்னோடய அக்கௌண்ட்லேருந்து பண்ணும்போது என்னோடய ஃபஸ்ட்டாக காமிச்சிது. ஸோ இப்போ இந்த லோக்கல் செல்லர்ஸ், ப்ரோ சர்வீசஸ், ஆன்லைன் செல்லர்ஸ் இந்த மாதிரி பாருங்கள் நிறையா ஃபில்டர்ஸ் இருக்கும். ஸோ கேட்டகரி நீங்கள் பாருங்கள் இன்ட்ரோஸ் அண்ட் அவுட்ரோஸ், இதில் பாருங்கள் ரெண்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே லோக்கல் சர்வீசஸ் ஆன் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே லோக்கல் சர்வீசஸில் இருக்குது. ஸோ லோக்கல் சர்வீசஸில் இப்போ பாருங்கள் என்னோடது ஃபஸ்ட்டாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபைவர்லாம் நிறையா பண்ணலாம். ஸோ ஃபைவர் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது, ஆனால் இதில் எல்லாமே வந்து ஃபைவர் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. உங்களுக்கு எது நல்லாயிருக்கோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போது ஃபைவரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ஃபைவரில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கிக் க்ரியேட் பண்ணுறதும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ஸ்கின்னோட உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.